வந்து ஜெயிலர் படத்தோட ஆடியோ லான்ச்சோட ப்ரொமோட அப்டேட் கொடுத்துட்டான்னு சொன்னாங்க. அதை சன் டிவிக்காரவங்க இப்போ தான் அப்டேட் பண்ணிக்கான்னு சொன்னாங்க. இந்த படத்தை டேர் பண்ணிக்காரு ஜெயிலர் படத்தை நெல்சன் அவங்க டேர் பண்ணிக்கான்னு சொன்னாங்க. இந்த படத்தை மியூசிக் வந்து அனிருத் அவங்க போட்டிருக்காங்க. ஏற்கனவே காவாலிய சாங் அப்புறம் ஹூம் சாங் வந்து செம்ம ட்ரெண்டில் போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. இந்த படத்தில் யார் யார் நடிச்சிக்கான்னு வாங்க பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஞ்சிகாந்த் ஹீரோவை பண்ணியிருக்காங்க. ஹீரோயினா தமன் அவங்க பண்ணிக்கான்னு சொன்னாங்க. சிவகுமார் அவங்க இந்த படத்தில் இருக்காங்கன்னு சொன்னாங்க. மோகன்லால் இருக்காங்க. அப்புறம் ஜாபர் சாதிக் அவங்க இருக்கான்னு சொன்னாங்க. விக்க அதே மாதிரி நம்ம இவங்க ரம்யா கிருஷ்ணன் அவங்க இருக்காங்கன்னு சொன்னாங்க. சுனில் அவங்க இருக்காங்க. யோகி பாபு இருக்காங்க. அதே மாதிரி மாரிமுத்து அவங்க இருக்காங்கன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி படத்தில் ஏகப்பட்டவர் இருக்காங்க. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் எந்த டேட்டில் நடக்க போகுதுன்னு சொல்கிறாம ஒரு ப்ரொமோவாட்ட விட்டுருக்கான்னு சொன்னாங்க. அந்த ப்ரொமோவில் ஏற்கனவே பேசியிருப்பாங்க பாருங்க. அந்தோட வாய்ஸ்லாம் வந்து கட் பண்ணி ஒரு ப்ரொமோவாட்ட விட்டுருக்கான்னு சொன்னாங்க. நேரு ஸ்டுடியோ சென்னையில் தான் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 28ஆம் தேதி கம்பல்சரி நடக்கும்னு ஏற்கனவே கெஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம். அதே டேட்டில் வந்து நடக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக நம்ம தளபதி அதாவது இவரோட ஸ்பீச் வந்து கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மோகன்லால் ஸ்பீச்சுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீச்சு சொல்லவே வேணாம். என் மக்கள் இப்போ வரையும் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கவங்க எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்லும் போது ப்ரொமோ விட்டுருக்காங்க. எப்போவுமே சூப்பர் ஸ்டார் மட்டும்தான் அப்படின்னு சொல்லாமல் இந்த ப்ரொமோவை வந்து பயங்கரமாக விட்டுருக்கான்னு சொன்னாங்க. தமனோட பர்ஃபார்மன்ஸ் டான்ஸு காவாலிய சாங்கு கண்டிப்பாக ஸ்டேஜில் இருக்கும்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டானே சொன்னாங்க. கண்டிப்பாக ரம்யா கிருஷ்ணன் ஒரு குத்துப்பாட்டு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம். அவங்களா டான்ஸ் ஆனால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமானு சொல்லி கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. தமனா பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். மோகன்லால் ஸ்பீச்சும் நல்லாயிருக்கும். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஞ்சினிகாந்தோட ஸ்பீச்சும் வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கம்பல்சரி அந்த இதில் பார்க்குறேன். ஆடியோ லான்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 பேர்லேருந்து ஒரு 25,000 பேத்துக்கு மேலே உட்காரலாம்னு வேறு சொல்லியிருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம். எனக்கு கேட்டால் அவ்வளோ பேர் உட்காரது கம்மி தான் இந்தியன் ஏதாவது நேரு ஸ்டுடியோவில். உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட்ல போட்டுருங்க. ஜெயிலர் படத்தோட அப்டேட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஆடியோ லான்ச்சு ட்ரெய்லர் அந்த டேட்டில் தான் வெளியே வரப்போகுது. பொறுத்து வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பை வியூவர்ஸ்.